வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் சட்கட் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது TNAHD கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணியிடங்கள் சம்மந்தமான லேட்டஸ்ட்டு தகவல்கள் தான். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் அதற்கான டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். ப்ளஸ் அது போக உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்றதும் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே பெய்டு தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா 9500961475 அப்படின்ற காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் ஆர் கால் ஏதாவது பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் என்ன தகவல் அப்படின்றத கேட்டுக்கங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பழனி திருக்கோயில் சேம் அதே தான். இன்டர்வியூ லெட்டர் வந்துச்சு அப்படின்னா இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும் அது சம்மந்தமான மெட்டீரியல்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தேவைன்னா இது ரெண்டு மெட்டீரியல்ஸும் தாராளமாக வாங்கிக்கலாம். டெஸ்ட் பேஜ் வேணுனாலும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு டெஸ்ட் பேஜ் இருக்குது. ஸோ டெஸ்ட் பேஜும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNAHD-ல இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிடுறோம். ரொம்ப பேக்கில் போக வேணாம். என்னென்னா, இதில் வந்து ஒரு சில மாவட்டங்களுக்கு பணியிடங்களை நிரப்பிட்டாங்க, ஒரு சில மாவட்டங்களில் பணியிடங்கள் நிரப்பாமல் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா வருஷக்கணக்காக ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில், இப்போ புதுசாக பணியிடங்கள் அப்படின்றது உருவாகிடுச்சு. இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நிறைய காலி பணியிடங்கள், அதாவது காலி பணியிடம் மீன்ஸ் நான் இப்போ கால்நடை பராமரிப்பு உதவியாளரை மட்டும் சொல்லலை, இந்த கால்நடை பராமரிப்பு துறையிலேயே டாக்டராக இருந்தாலும் சரி, டாக்டரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு கீழே வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டு போகிற டிரைவராக இருந்தாலும் சரி, ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய காலி பணியிடம் அப்படின்றது க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா 5-6 வருஷமாக எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இவங்க வந்து ஃபுல்லாக பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் காலி பணியிடங்கள் கண்டினியூவாக அதிகமாகிக்கிட்டே தான் போகுதே தவிர, அது வந்து ஃபுல்லாக பண்ணினா தான் அந்த அங்கே இருக்கிற ஒர்க்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்டே டோட்டலி வந்து ஃபுல்லி பிளாங்காக தான் இருக்குது. எந்த ஒரு பணியிடமுமே ஃபுல்லப் ஆகாமல் எல்லா ஒர்க்குமே இதில் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்தடுத்து வேலைகள் நடைபெறணும் அப்படின்னா, கூடிய சீக்கிரமே இந்த பணியிடங்கள் காலி பணியிடங்களை ஃபுல்லப் பண்ணணும். ஃபுல்லப் பண்ணுனா மட்டும்தான் நமக்கு அந்த வேலைகள் நடக்கும். ஸோ இதற்கு முன்னாடி இப்போ என்ன எல்லா வேலையும் ஃபுல்லப் பண்ணுறதுக்கு பதிலாக, இதற்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்த கால்நடை பராமரிப்பு உதவியாளர் இதை முடிச்சுட்டு அடுத்த நோட்டிஃபிகேஷன், அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது தான் ப்ரொசீஜர். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே ஒரு நல்ல தகவல் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நம்மளுமே இதை பற்றின ஒரு சில அப்டேட் நம்ம வந்து சிஎம் செலுக்கு பெட்டிஷனை போடுறதா இருந்தாலும் சரி, மற்ற நம்மளோட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு ஒரு முறையும் நான் உங்ககிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். பட் நமக்கு கிடைக்கிற தகவலின்படி வந்துடும் அப்படின்ற மாதிரி முன்னாடியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா வரலை. ஆனால் இப்போ வந்து நிலைமையே வேறு. ஏன்னா டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்டே அப்படியே ஹேங்காகி நிற்கிற மாதிரி, எந்த ஒரு வேலைக்குமே ஆள் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பாக இது வந்து ஃபுல்லாக பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை ஃபுல்லாக பண்ணினா தான், ஏன்னா 5 வருஷமாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அது பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்ற பட்சத்தில், அதை ஃபுல்லாக பண்ணினா தான் அடுத்த நடவடிக்கையாக, அடுத்த கட்ட நடவடிக்கையாக புது நோட்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும். ஸோ புது நோட்டிஃபிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் புதுசாக ஆள் எடுக்க முடியும். அடுத்தடுத்த வேலைகள் நிறைய இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை முடிச்சுக்கிட்டு அடுத்தது வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. அதே போல் இந்த பெண்டிங்கில் இருக்கிற மாவட்டங்களில் இருக்கிற நண்பர்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க, எங்களுக்கு எப்போ வரும், எப்போ தான் வரும்னு. ஏன்னா ஒரே டைமில் அப்ளை பண்ணோம் நானும், ஏன்னா ஒருத்தர் கால் பண்ணியும் சொல்லியிருந்தார், ஒரே டைமில் நானும் என் ஃப்ரெண்டும் அப்ளை பண்ணியிருந்தோம், அவன் வந்து வேலைக்கு போயிட்டான், போய் 2 வருஷம் ஆகுது, பக்கத்து டிஸ்ட்ரிக் தான், அதாவது ஒரே ஊருக்குள்ளே பக்கத்து பக்கத்து கிராமம், அவன் வேறு டிஸ்ட்ரிக்டில் வருவான், நான் வேறு டிஸ்ட்ரிக்டில் வருவான். அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறது, எனக்கு அவனுக்கு வந்து வேலை கிடைச்சிது, எனக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். ஒரு ஒரு ஊர் தான், இந்த ஊரில் இந்த பையன், பக்கத்து ஊரில் அந்த பையன், பக்கத்து ஊர் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் போயிடும், இந்த ஊர் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் போயிடும், அவன் வந்து வேலைக்கு போய் 2 வருஷம் ஆகுது, நான் இன்னும் வந்து இப்படியே இருக்கேன், அது வந்து எப்போ இதாகும் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக அதை வந்து ரொம்ப புலம்பாமல் இதுக்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதத்தில் நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்மளும் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட 5 வருஷமாக வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு 15 நாள் வெயிட் பண்ணுறதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்றத, வந்துடும் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கிடைச்சிரும் கிடைக்காது அப்படின்றது செகண்டரி, அது வந்து நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா அப்ளை பண்ண எல்லாருக்குமே கிடைக்குமானா, கிடைக்கும், அது டவுட்டு தானே. ஸோ கண்டிப்பாக இதற்கான அப்டேட்டு அடுத்த வேலைகள் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, கண்டிப்பாக வந்துருங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும், வேறு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கினாலும் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.